ஈஸ்வரன் படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் சிம்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை ரிலீஸ் ஆக உள்ளது. இது நடிகர் சிம்புவின் நடிப்பில் வெளியாகும் 45வது படமாகும். நாளை ஈஸ்வரன் படம் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் சிம்பு இன்று காலை 5 மணி அளவில் திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த கௌதம் உள்ளிட்ட சிலருடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் காரில் கிரிவலம் சென்ற அவர் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் உள்ள குகை போன்ற வித்தியாசமாக கட்டப்பட்ட இடுக்கில் நுழைந்து வெளியே வந்தார். அவர் ஈஸ்வரன் படம் வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவே திருவண்ணாமலை வந்துள்ளார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிம்பு சாமி தரிசனம் செய்த போது அங்கு தரிசனம் செய்ய வந்த ஏராளமான பக்தர்கள் சிம்புவை காண ஆர்வம் காட்டினர். அவர் சாமி தரிசனம் செய்ததும் கோவில் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈஸ்வரன் படம் திட்டமிட்டபடி நாளை வெளிவருமா என்ற சந்தேகம் இருந்து வரும் நிலையில் இன்று அவர் திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.